நீங்க பட்டியலின வெளியேற்றத்தை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்க இந்துத்துவாவை நோக்கி இந்த பட்டியல் பழங்குடியின மக்களை திசை திருப்பும் ஒரு சூழ்ச்சி பல்லறையின மக்கள் வந்து இப்போ ஷெடியூல்டு காஸ்ட் உள்ள இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி அதாவது திராவிட கட்சிகளால தான் நாங்க வளர்ந்துருக்கிறோம் நாங்க நின்று பேசுறோம் அப்படிங்கிறீங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க அடிமை மக்களா எங்களை கூலித் தொழிலாளர்களா கொத்தடிமைகளாக தான் நடத்தி வந்தது இந்த ஆதிக்க சமூகம் இல்லைன்னு சொல்றாரு ஜான்பாண்டி பல்லர் இனம் மட்டும்தான் பூர்வ புடிகள்னு அவங்க சொல்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது பட்டியல் இனத்தில் வர்ற எழுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நூத்தி பன்னெண்டு பட்டியல் பழங்குடியினம் அனைத்துமே நீங்க சொல்ற அந்த பூர்வ குடிகள் தான் இந்த பல்லர் அப்படிங்கிற பேரின பெயரை புகழை ஒழிப்பதற்காக இந்துத்துவ சக்திகள் செய்யும் சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் நாங்கள் சரியாவது பட்டியலோடு வெளியேற்றணும்னு சொல்றாங்க ஆனால் எதுல சேர்க்கணும்னு சொல்லலை சிரம பிரிவா சேர்க்கணும்னு ஒரு தடவை ஜாயின் பண்ணி எங்களோட இன்டர்வியூலே பேசியிருக்கிறாரு எம்பிஎஸ்ல சேர்த்தா கூட உங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க தான் போகுது பிஎஸ்எஸ் எதுவும் இடஒதுக்கீடு கிடைக்க தான் போகுது உங்களுக்கு அதனால சிக்கல் இருக்கு படிச்சு மேலவா அதுதான் கல்வி தான் சமூகத்துக்கான அடையாளமா மாறணும் இந்த இடஒதுக்கீடு இந்த இலவசம் வேண்டாம் படிச்சு மேலவா அப்படிங்கிற யார் பக்கம் மாணவர் நிற்பாரு சாதி ஒழியணுங்கிறது இந்த பல்லர் இனத்தை பத்தி பேசுற தலைவர்கள் வந்து இங்க பல்லர் மக்களுக்குள்ளே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஜான் பாண்டியன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறத ஒரு நாடாளு சமூக பிசி கம்யூனிட்டி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த சாதியத்தை வெறுக்கிறோம் இந்த சாதியத்தை உருவாக்கின இந்துத்துவாவை வெறுக்கிறோம் சாதியத்தையே வெறுக்கிறோங்கிறீங்க ஆனால் அவங்களுடைய கட்சியில் அமைப்பின் பேரையே பல்லர் பேருன்னு எழுச்சி தான் எப்படி இருக்கு பல்லர் அப்படிங்கிறது ஒரு இனம் அப்ப தமிழர்கள்லாம் யாரு எங்களை இந்து இந்துன்னு வந்து சொல்லிக்கிறாங்களே தவிர நாங்கள் பூணூல் போட்டால் ஒத்துக்குவாங்களா எங்களுக்கு கீழே எந்த இனமும் கிடையாது எங்களுக்கு மேலையும் எந்த இனமும் கிடையாது வந்து ஒரு தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடைய ஆதன் தமிழின் பறக்குது நிகழ்ச்சி வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பல்லர் பேரினர் எழுச்சி இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய திரு திருமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவர்கள் ஒரு சிறப்பு நிறுவனம் வணக்கம் திருமுருகன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சமீபத்தில் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் மணியாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக இப்போ இருக்கக்கூடிய ஆளும் அதிமுக அரசு கூட ஒரு கோரிக்கை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது பட்டியலின வெளியேற்றம் கண்டிப்பாக வேணும் ஏன் அவர் பிரதமர் மோடியை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஜான் பணிந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர் கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க குல வேளாண்ற ஒரே பட்டம் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க அவர்கள் பின்னாடியும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த பட்டியலினை வெளியேற்றத்தை ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா நாங்கள் இதை எதிர்க்கிறோம் வன்மையாக எதிர்க்கிறோம் இந்த பட்டியலின வெளியேற்றம் என்பதே தேவையில்லாத ஒரு விஷயம் இதை வந்து தெளிவாக சொல்லணும்னா இது வந்து இந்துத்துவாவை நோக்கி இந்த பட்டியல் பழங்குடியின மக்களை திசை திருப்பும் ஒரு சூழ்ச்சி இதில் நாங்கள் வந்து பல ஒரு பல வருடங்களாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்துத்துவாவை எதிர்த்து தான் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்து தான் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் வளர்ந்துச்சு ஸோ திராவிட கட்சிகள்னால தான் நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு முன்னாடி நின்று இங்கே இன்றைக்கி நாங்கள் சரிதமாக பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் எங்களுக்கு திராவிட கட்சிகள் கொடுத்த தன்னம்பிக்கையும் கொடுத்த அனைத்து உதவிகளும் தான் இந்த நாங்கள் இது வரைக்கும் பட்டி இந்த பட்டியல் வெளியேற்றோங்கிறது அந்த தலைவர்களோட கோரிக்கை அந்த தலைவர்கள் சார்ந்து உள்ள லெட்டர் பேட் கட்சிகளோட கோரிக்கையை தவிர மக்களோட கோரிக்கை இல்லை நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக நூ ஆய பதினோராயிரம் கிராமங்களில் எங்கள் பல்லர் மக்கள் வாழ்கிறாங்க அதை நாங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் த வில்லேஜுகளை நாங்கள் போய் பார்த்துருக்குறோம் அங்கே மக்களுக்கு இன்னும் என்னென்ன தெரியல என்ன புரியல பல்லர் இன மக்கள் வந்து இப்போ ஷெடியூல்டு கேஸ்ட் உள்ளே இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி அதாவது திராவிட தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம் நாங்கள் நின்று பேசுறோம் அப்படிங்கிறீங்க அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க நாங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களா அடிமை மக்களா எங்களை கூலி தொழிலாளர்களா கொத்தடிமைகளாக தான் நடத்தி வந்தது இந்த ஆதிக்க சமூகம் இல்லைன்னு சொல்றாரு ஜான் பாண்டியன் நாங்களாம் வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வேளாண்மை செஞ்சவங்க போர் தொழில் செஞ்சவங்க எங்களை தாழ்த்தப்பட்டோன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு எங்களை ஒடுக்கப்பட சொல்றது நீங்க யாரு படிச்சு வாங்க இடஒதுக்கிட வேணா அப்படிங்கிற நீங்க மாறுபடுறீங்க எங்களை தாழ்த்தப்பட்டவங்கிற வார்த்தையை நாங்களே கூட ஏத்துக்க மாட்டோம் எங்களை சாதின்னு சொல் இருந்து வெளியேறினீங்கன்னா தான் தாழ்த்தப்பட்டன்ற பட்டம் போகும் பட்டியலே இருந்தீங்கன்னா பட்டம் போகாது எது உங்களுக்கு வேணும் இது தாழ்த்தப்பட்டோருங்கிற அந்த பேரையே நாங்கள் வந்து ஏற்றுக்கலை தாழ்த்தப்பட்டவங்கிறத நாங்களும் தான் ஏற்றுக்கலை எஸ்சிங்கிறது வந்து ஒரு முன்னுரிமை பட்டியல் அப்படிங்கிறதான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர எஸ்சிங்கிறத வந்து நாங்கள் இழிவாக நாங்கள் நினைக்கல ரெண்டாவது வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படிங்கிறதில் வந்து இருவர் கருத்து கருத்து இருக்கலாம் எங்களோட கருத்து வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது நாங்கள் சாதிக்குள்ளே வரல எங்களது வந்து பட்டியல் இனம் தான் நான் சொல்கிறோம் பட்டியல் இனம்ங்கிறது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய இனம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து இந்த பட்டியல் லிஸ்டில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இவங்க தாழ்த்தப்பட்டவங்க இவங்க ஒடுக்க இவங்க வந்து தீண்டத்தகாதவர்கள் அப்படின்லாம் எங்கேயும் கிடையாது தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னு எங்கேயுமே கிடையாதுங்கிறது நாமும் ஏற்றுக்கிறோம் அவங்களாம் முன்னேறணுங்கிறதுக்காக தான் பட்டியல் உருவாக்கப்பட்டுச்சு ஜான் பாண்டியனும் இவர் புது தமிழன் கட்சி கிருஷ்ணசாமி சொல்கிறது என்னென்னா பட்டியலுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா எங்களை இழிவாக பார்க்குறாங்க எங்கள் மேலே வந்து ஒரு தீண்டாமையை கடைபிடிக்கிறாங்க அதனால தான் நாங்கள் வெளியேறணும் ஏன்னா நாங்கள் வந்து பூர்வ குடிகள் நாங்கள் குடிகளாக வேண்ட செஞ்சவங்க நாங்கள் எதுக்குங்க பட்டியலுக்குள்ளே இருக்கணும்னு கேட்குறாங்க அந்த கோரிக்கையில் நியாயம் இல்லைன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறேன் பலர் இனம் மட்டும்தான் குடிகள்னு அவங்க சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது பட்டியல் சாதியில் வர்ற பட்டியல் இனத்தில் வர்ற எழுபத்தி ஆறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு நூற்றி பன்னெண்டு பட்டியல் பழங்குடியினம் அனைத்துமே நீங்கள் சொல்கிற அந்த பூர்வ குடிகள் தான் பூர்வ குடிகள் தான் இவங்க எல்லாமே ஸோ அதனால தான் பூர்வ குடிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லை இப்போது அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஜாதகை பற்றி அவங்க பேசவே இல்லை இப்போ நீங்கள் வந்து பல்லரின எழுச்சி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்லர் அப்புறம் வந்து மற்ற மற்ற அது உள்ளுக்குள்ள இருக்க ஜாதிகள் பேரெல்லாம் என்னச்சு தேவேந்திர குல வேளாறுகள் எங்களை அழையுங்க ஏன் மற்றவர்களுக்குலாம் நீங்கள் கொடுக்குறீங்க வன்னியர்கள்னு கொடுக்குறீங்க மற்றவர்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கு தேவேந்திர வேளாளர்கள் ஒரே பேரை கொடுங்க அப்படிங்கிறாங்க பெயர் மாற்றம் செஞ்சீங்கன்னாவது எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு நகரமுடின்னு நினைக்கிறாங்க நீங்கள் பேர் மாற்றத்தை ஏற்கிறீங்களா பேர் மாற்றத்தை நாங்கள் ஏத்துக்கல பல்லர் அப்படிங்கிற பேர்லயே வந்து இப்போ என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் பல்லன் அப்படி தான் கொடுக்குறாங்க அந்த பட்டியல் இன லிஸ்ட்டு நாற்பத்தி ஒம்போதில் பல்லன் அப்படிங்கிற பேரில் தான் எல்லா சர்டிஃபிகேட்டும் மேக் கொடுத்துருக்குறாங்க இந்த தேவேந்திர குலம் வேளாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைவர்களோட கோரிக்கையான ஏழு உட்பிரிவுகளை உட்பிரிவுகளில் வந்து பல்லர் அப்படிங்கிற இனம்தான் நைன்ட்டி பர்சன்ட் இருக்கிறாங்க மீதி இருக்கிற அந்த இனங்கள் ஆறு இனங்கள் வந்து ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க ஸோ அந்த பல்லர் அப்படிங்கிற பேரை மறைக்கிறதுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படிங்கிற ஒரு பேரை இந்த பல்லர் இனம் சாராத தலைவர்கள் முன்னெடுக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் குடும்பங்கிறவர்களும் வாதிரியான்கிறவங்களும் பன்னாடி அப்படிங்கிற மக்களும் சி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த மக்கள் பல்லர் அப்படிங்கிற பெரும்பான்மையாக இருக்கிற மக்களோட அவங்களோட பழமை வாய்ந்த ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு நல்ல மேன்மை தகுந்த இனத்தோட பெயர் அழிக்கிறதுக்கு இது ஒரு சூழ்ச்சியாக தான் அங்கே நினைக்கிறோம் நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் கூட உற்சாதி அடையாளங்களோடு வந்து இந்துத்துவங்கள் வந்து இவங்களாக விழுங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னீங்க அவங்களாச்சு ஒரு நாலஞ்சு ஜாதிகள்லாம் சேர்த்து ஒரே ஜாதியா தேவேந்திர குலை வேளாள்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க பல்லன் குடும்பன் வாழையாள்னு இன்னுமே உச்சதையில பிரிக்கிறீங்கன்னா நீங்க தானே இந்துத்துவ பக்கம் நிற்கிறதா அர்த்தமாகுது இந்தியாங்கிறது பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு நாடு இங்க ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான இனங்கள் வாழ்ந்த நாடு ஆயிரக்கணக்கான பண்பாடுகள் கலாச்சாரம் எல்லாத்துலேயும் எல்லாம் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையோடு இருக்கிறோம் இந்திய நாடுங்கிறத நாங்கள் விரும்புகிறோம் இதில் வந்து எங்கள் ப எந்த ஏழு உட்பு உற்சாதி பிரிவுகளில் எந்த சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நாங்கள் ஒரு ஐடி கார்டை தான் அதை நினைக்கிறோமே தவிர நாங்கள் தாழ்வாக நினைக்கல இப்போ அந்த குடும்பன் கம்யூனிட்டியில் இருக்கிற ஏழை எளிய மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கும்போது அந்த குடும்பன் மக்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த நேமம் வேணால் பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வரைக்கும் பொது பேராக இருந்தது நாங்கள் பல்லர் பல்லருங்கிற பேர் தானே பொது பேராக இருந்துச்சு இப்போ நான் இப்போ நாற்பது வயசு எனக்கு ஆகுது நான் படித்து முடித்து இப்போ ஒரு என்ஜினியரிங் ஆகி இப்போ கவுர்மெண்டில் ஜாப்பில் இருந்துட்டு அங்கே வெவ்வேறு போராட்டங்களில் கலந்துக்கிட்டு இருளர் மக்கள் முன்னேற்றத்துக்காக எஸ்சிஎஸ்டி வெல்ஃபேரு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் கலந்துக்கிட்டு அதில் வந்து தமிழின மக்களுக்காக விடுதலை புலிகள் அவங்களுக்கு கோரிக்கையான தமிழின மக்களுக்கான போராட்டத்தில் கலந்துக்கிட்டு எனக்கு பிராமணியம் சார்ந்த சில எதிர்ப்புகள்னால நான் கம்பெனி என்னோட அரசு வேலையை நான் இழந்துட்டேன் ஸோ நான் நான் வந்து இப்போ பதிவு பதிவு செய்கிற கருத்து வந்து பல்லர் அப்படிங்கிற பேரின பெயரை புகழை ஒழிப்பதற்காக இந்துத்துவ சக்திகள் செய்யும் சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் அதாவது இப்போது ஜான் பாண்டியன் புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி என்ன சொல்கிறாங்கன்னா வரலாற்று ஆதாரங்களோட எல்லாம் ஆண்ட பரம்பரைன்றாங்க அவருக்கும் திருமுருகன் சொல்கிறாரு நாங்கள் பல்லர் பேரின புகழ் அப்படிங்கிறாரு அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருமே ஜாதி பெருமை தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன வேறுபாடு இருக்குது இதில் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது பார்த்தா நம்ம இனங்கள் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இனங்களுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஆண்டிருக்கிறாங்க எல்லாருமே தான் ராஜா வந்திருக்காங்க யார் போரில் வென்றாங்களோ யார் நிறைய பேர் கொன்றாங்களோ அவங்க தான் ராஜா அரியணை ஏறி இருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பல்லர் மக்கள் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம் அதுக்கு வந்து ஒவ்வொரு மக்களும் குடும்பம் மக்கள் ஒரு இருந்திருக்கிறான் பரையர் மக்களும் மன்னராக இருந்திருக்கலாம் எல்லா மக்களுமே இருந்திருக்கலாம் அது அப்போ ஆண்ட பரம்பரை தானே அப்போ ஏன் பட்டியல் சாதிக்குள் இருக்கணும்னு கேட்குறாங்க அப்போ எல்லாம் ஆண்ட பரம்பரைங்க நாங்கள் எதுக்குங்க பட்டியல் சாதிக்குள் இருக்கணும்னு அவங்க கேள்வி எழுப்புறாங்க அப்ப நியாயமான கேள்வி தானே ஆண்ட பரம்பரைங்கிறது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்ட பரம்பரை கிடையாது ரெண்டாயிரம் இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எட்நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அது ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் அப்பான் எட் டைம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கணக்கெடுக்கும் போது நம்ம எங்க நாங்கள் மக்கள் என்ன நிலமையில் இருந்தாங்க விவசாய கூலிகளாக தான் இருந்திருக்கிறாங்க மேக்ஸிமம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க ரொம்ப கூலி ஒரு கொத்தடிமைகளாக இருந்திருக்கிறாங்க எப்படி இருக்காங்க இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த பல்லர் மக்கள் முன்னேறி இருக்கிறாங்க யார் காரணம் இடஒதுக்கீடு அம்பேத்கர் பெரியார் தான் காரணம் திராவிட கட்சிகள் காரணம் ஆமாம் அதே திராவிட கட்சிகள் பாஜகவோடு சேர்த்து நான் சொல்கிறேன் தேவேந்திர கோல வேளாளர்கள் அப்படிங்கிற ஒற்றை பேர் ஆதரிக்கிறாங்க இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அரசியல் ஓட்டு வங்கிக்காக ஆதரிப்பாங்களே தவிர அது ஒருபோதும் வெற்றி பெறாது வெற்றி பெற விடமாட்டோம் நாங்கள் பல்லர் பேரின எழுச்சி இயக்கம் சார்பாக இளைஞர்களை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க பரவி இருக்கிற மெயினாக ஏழை எளிய பல்லர்களை தான் நோக்கி நாங்கள் போயிட்ருக்கிறோம் எங்க வந்து இப்போ டிக்னிட்டி பார்க்குற பணக்கார பல்லர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த ஆதரவும் இல்லாமல் எந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் அடித்தட்டு விளிம்பு நிலையில் இருக்கிற

அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுல லிஸ்ட்டில் எடுக்கும் போது கணக்கெடுக்கும்போது இருந்த சில நிலச்சுவாந்தார்கள் எங்கள் கம்யூனிட்டியில் இருந்துருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை அது வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் இருந்திருக்கிறாங்க அந்த நிலச்சுவாந்தர்களுக்கு டிக்னிட்டியாக இது வந்து பள்ளப்பயலை அப்படின்னு யாரோ சொல்கிறதோ இவன் எஸ்சி அப்படின்னு சொல்கிறதோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸை வளர்த்துக்கிட்டு இருந்துருக்கலாம் எங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை அவங்கள வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு சுப்பீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு வர வைக்கணுங்கிறதுக்கு தான் நாங்கள் போராடுறோம்

அப்படி உங்களுக்கு எப்படி தீங்கு பண்ணாமல் நீங்கள் நினைக்கிறீங்க வட இந்தியாவில் கல்வியறிவு இல்லாத பகுத்தறிவு இல்லாத மக்களோட ஓட்டுகளை வாங்கி ஜெயிச்ச பிஜேபிக்கு பின்னாடி போய் சூழ்ச்சி மூலமாக இவங்களுக்கு தேவையான காரியங்களை சதச்சிக்கிறதுக்காகவும் இவங்க மேல இருக்கிற கேஸ் இவங்க மேல இருக்கிற இவங்க வந்து தன்னோட பொருளாதாரத்தை வளர்த்துக்கிறதுக்காகவும் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நிதி நிறுவனங்கள் இதை வந்து சேஃப் சேஃப்கார்டு பண்ணிக்கிறதுக்காகவும் இவங்க வந்து தங்களை வந்து ஒரு ஒரு நியமன எம்பி மாதிரியோ இல்லை ஒரு மினிஸ்டர் ஆகணுங்கிறதுக்காகவோ ஏன் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டு எம்பியை வாங்க முடியுது ஏன் தேவேந்திர குலத்துல வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணத்துல தான் இவங்க பண்றாங்க பண்றாங்களா ஒவ்வொருத்தருக்குமே அந்த ஆசை இருக்குது இப்போ மனிதனாக பிறந்த எல்லாருமே அந்த அந்த ஒரு ஒரு வேகத்தை நோக்கி எப்படின்னு சொன்னோம்னா ஒரு எல்லாமே வந்து ஒரு போராட்டத்தில் முன்னோக்கி தான் நம்ம போகிறோம் இல்லை அதான் எனக்கு என்ன இங்கே ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா திமுக அதிமுக நேற்று தொடங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி பாஜக மதிமுக பல கட்சிகள் தேவேந்திர குலவர்கள் சொல்லலாங்க தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னும் போது எல்லாருக்குமே எப்படி வந்து உங்களுடைய வாக்கு வந்து தேவைப்படணும்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் ஒற்றை கருத்தாக இருக்கு திருமுருவனுக்கு மட்டும் வேற கருத்தாக இருக்கு அப்போ நீங்கள் தான் யாரோ ஒரு ஆதாரத்துக்காக பேசுகிற மாதிரி தெரியுது எல்லா கட்சியும் சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நாங்களும் சொல்கிறோம் பெரும்பான்மையான மக்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து சரி மக்கள் ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த தேவேந்திர குல வேளாளர்னு பேரை ஒரு வேளை நானும் சேர்ந்து வாங்கி கொடுத்துட்டேன்னா அவங்க பட்டியல் விட்டு வெளியே போகிறது ரொம்ப ஈஸியாகிடும் பட்டியலினத்தை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு தான் போகக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நோக்க இலக்கை தவிர இவங்க தேவேந்தருக்குள்ள வேலைன்னு பேர் வாங்கக்கூடாதுங்கிறது இலக்கு இலக்கில்லை தேவேந்திர பேர் வேணால் வாங்கிட்டோம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் பட்டியல் விட்டு அவங்க ஒருபோது போகக்கூடாது பட்டியலினத்தை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா ஏழை எளிய பலர் மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்போ அடுத்த ஒவ்வொரு செஸ் அடுத்த மூமெண்ட் என்ன இவங்க வந்து ஏழு சப்காஸ்ட் ஒன்று சேர்த்துனா தானே இவங்க வந்து இவங்க ஜியோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஜியோ வாங்கிட்டு சென்டரில் போய் இவங்க ஆர்டர் வாங்க முடியும் இந்த தமிழ்நாட்டில் ஜிவோ வாங்குறது நாங்கள் மட்டும் இதுக்கு இங்கே வேளாளர் வெள்ளாளருங்கிற ஒரு குழுக்கள் பெரிய குழுக்கள் வந்து பிசி எம்பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் மறைமுகமாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஓகே இப்போ என்னோட கேள்வி என்னென்னா இப்போ அவங்க வந்து பட்டியலோட்டு வெளியேற்றணும்னு சொல்கிறாங்க ஆனால் எதில் சேர்க்கணும்னு சொல்லலை சிறப்பு பிரிவாக போய் சேர்க்கணும்னு ஒரு தடவை ஜாயின் பண்ணி எங்களுடைய இன்டர்வியூலேயே பேசியிருக்கிறாரு எம்பிஎஸ்ல சேர்த்தா கூட இடஒதுக்கீடு கிடைக்கதான் போகுது பிஎஸ்எஸ் இடஒதுக்கீடு கிடைக்க தான் போகுது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு எங்கள் மக்களுக்கு வந்து இப்போ இப்போ இந்த எஸ்சி லிஸ்ட்ல இருக்கும்போது பட்டியலினத்தில் இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கிற உயர்கல்விக்கான நிதி உதவிகள் எங்களுக்கு தொழிற்கடன் வாங்குறதுக்கு தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இது மூலமாக எங்களுக்கு ஒரு இருந்து ஒரு கோடி வரைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு எங்களுக்கு வந்து நிறைய கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குது எங்களுக்கு இப்போ வந்து எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இதில் இருக்குது எங்களுக்கு வந்து ஈஸி ப்ரொமோஷன் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போயிட்டாங்கன்னா நான் ஸ்டாப்பாக நாங்கள் ப்ரோமோஷன் ஆகி மேலே போய்ட்டு இருப்போம் இந்த எசிலிஸில் இருக்கும்போது எங்கள் மக்கள் முன்னேறதுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் எங்கள் சமூக முன்னேற்றம் ரொம்ப முக்கியம் அரசியலில் எங்களுக்கு வர்றதுக்கு எங்களுக்கு தனி தொழில் தொகுதிகள் நிறைய கொடுத்துருக்குறாங்க ஓகே இந்த இடத்துல வந்து ஜான் பண்ணின ஒரு கருத்தை இதே மேடையில் இதே அரங்கத்தில் பேசியிருந்தார் நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்கிறேன் ஒரு வேலை வாய்ப்புக்காக பட்டி சம்மதிச்சிருந்து ஒரு ஒருத்தர் போகிறாரு அங்கே இருக்கும்போது யார் என்னென்ன ஜாதின்னு பார்க்குறாங்க ஓ எஸ்சியா சரி ஓகே அப்படின்னு அங்கேயே பச்சை குத்திடுறாங்க அதுவே எங்களுக்கு ரொம்ப மனசு வந்து மன ஆகுது அதனால தான் சொல்கிறோம் படி படித்து மேலவா அதுதான் கல்வி தான் அவனுடைய சமூகத்துக்கான அடையாளமாக மாறணும் இந்த இடஒதுக்கீடு இந்த இலவசம்லாம் உனக்கு வேண்டாம் படித்து மேலவா அப்படிங்கிறார் யார் பக்கம் மாணவர் நிற்பார் இலவசம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது இவரும் இவர் பசங்களுக்கு வேணாம் இவர் வேணாம்னு சொல்லிக்கிட்டோம் எனக்கு வேணும் என் பொண்ணுக்கு வேணும் நான் வந்து இப்போ அரசு இவங்க இந்த ரெண்டு கட்சிக்காக சமூக சேவையெல்லாம் செஞ்சு நிறையா போராட்டங்களை கலந்துக்கிட்டதுனால சமூக உணர்வில் தமிழின மக்களுக்காக பட்டியல் பழங்குடியின மக்களுக்காக எங்கள் பல்லர் பறையர் அருந்ததியர் மக்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக நான் க நடத்தின நிறைய போராட்டங்களால தான் என்னோடய அரசு வேலை போயிருக்குது போனதுக்கு அப்புறம் என் பொண்ணும் அப்போ நானும் வந்து இந்த இட்டு இருக்கிற இடஒதுக்கீடையும் விட்டுட்டு என்ன மட்டும் சொல்ல என்ன மாதிரி லட்சக்கணக்கான முகம் தெரியாத முகவரி தெரியாத என் ரத்த சொந்தங்கள் கோடிக்கணக்கான பேர் ஒரு ஆதரவு இல்லாம விழிப்புணர்வு இல்லாம அனாதைகளாக கூட இருக்காங்க வளர் மக்கள் எக்ஸாம்பிள் நான் டெல்லியில் போய் பார்த்துட்டு வர்றேன் அங்க எங்க மக்கள் நிறைய ரொம்ப சாதாரண கூட்டுற வேலை பார்த்துக்கிட்டு பாட்டில் பொறிக்கிட்டு ஒரு பேப்பர் பொறிக்கிட்டு ரொம்ப ரொம்ப இதாக இருந்தா ஜாதிலுமே அடிமட்ட வேலை செய்யக்கூடிய இருக்கிறாங்களா இல்லையா நீங்க சொல்றீங்க தேவேந்திர ஒருங்கிணைக்க கூடாது ஒருங்கிணைச்சான பட்டியலை வெளியேற்றுவாங்க அப்படின்றீங்க இதே விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் அவருடைய துணை பொதுச் செயலாளர் ரவிக்குமார் சொல்றாரு ஆதி திராவிடர்ல ஒன்றிணைவோம் அப்படிங்கிறாரு அதனால பட்டியலேற்றம் நடக்காது அதில் உறுதியாக நம்புறாரு அப்போ நீங்க அதை நம்ப மாட்டேங்கிறீங்க இதில் இந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேரை நீங்கள் கொண்டு வரும்போது நான் என்ன சொல்றேன்னா ஆதி திராவிடர்னு ஒரு சப்காஸ்ட் ஒன்னு உள்ள ஒன்று இருக்குது ஒரு ஒற்றை அடையாளத்துக்குள்ளே நுழையிறதுங்கிறது சரிதான் அப்படிங்கிறார் நீங்க அதை சரி இல்லைன்னு நினைக்கிறீங்க அந்த ஆதி திராவிடர்னு சொல்லும்போது அந்த ஆதி திராவிடர் மெயினாக எங்கள் பல்லர் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஆதி திராவிடர்னு சொல்லிட்டாலே அது பறையனை குறிக்குது அவங்க உணவு பழக்கம் வேற அவங்க கலாச்சாரம் வேற நினைச்சுக்கிறாங்க நினைச்சுக்கிறதுக்காக தப்பு ஆயிடுமா அப்போ அது ஆதி திராவிடருங்கிற பேரை செலக்ட் பண்ணது யாரே அப்போ அட்டியில் என்னன்னு மேலே கொடுக்க தானே பட்டியலினம் கொடுத்திருந்தா அங்க பட்டியலினம்ங்கிற ஒரு சப்காஸ்ட் கிடையாது அது திராவிட ஒரு சப்காஸ்ட் இருக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது அப்ப மேலே வந்து எஸ்சிங்கிறதுக்கு பட்டியல் இனம் முன்னுரிமை இனம் அப்படி முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டிய இனம் அப்படிங்கிறத மேலே கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது தென் மாவட்டங்களில் இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சாதிய கலவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது தவிர ரொம்ப எங்கேயுமே குறைஞ்ச மாதிரி நம்மளால பார்க்க முடியல எல்லா இடத்துலையுமே ஆணவ படுகொலை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த அடிப்படையில் ஒருவேளை பட்டியலிருந்து வெளியேறினாலோ அல்லது பேர் மாற்றம் பண்ணாலோ சாதிய கலவரங்கள் ஒழியும் அல்லது குறையும் நீங்கள் நம்புறீங்க இந்த சாதி அப்படிங்கிற இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கு நேத்தியில் பல ஆண்டு பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்குது இது இது வந்து படிப்படியாக ஒழிஞ்சிருவோங்கிறது எங்களோட நம்பிக்கை இப்படியே இருந்துன்னு எப்படி ஒழியும் பட்டியல்லேயே இருப்போம் இதே அடையாளத்தோடு இருப்போம் அப்படின்னா இந்த கலவன் அப்படி ஒழியும்னு நினைக்கிறீங்க பட்டியல் இருந்து படித்து முன்னேறிய பலர் வந்து இன்டர் கேஷ் மேரேஜ் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் லவ் கமெண்டோஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவனமே சில்லியில் செயல்பட்டு இருக்குது கழுப்பு திருமணத்தை ஆதரிக்கிறதுக்காகவும் இந்த ஆணவக் கொடுக்கலை தடு ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காகவும் நாங்கள் வந்து பகுத்தறிவோட நிறைய இயக்கங்கள் வந்து கலப்பு திருமணத்தையும் இன்டர்கேஷ் மேரேஜுக்கு அரசு தமிழக அரசும் மத்திய அரசும் கொடுக்குற நிதியை வந்து இங்கே நிறைய பேர் விளம்பரப்படுத்துகிறதே இல்லை ஈவன் கவர்மெண்ட்டை விளம்பரப்படுத்துறதில்லை இங்கே பத்து லட்சம் வரைக்கும் இப்போ வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குது கலப்பு திருமணம் பண்ணுறவங்களுக்கு இப்ப சொல்றவங்க வந்து சாதி ஒழியனோங்கிறது இந்த பல்லர் இனத்தை பத்தி பேசுற தலைவர்கள் வந்து இங்கே பல்லர் மக்களுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஜான் பாண்டியன் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு நாலாயிரம் சமூக பிசி கம்யூனிட்டி போன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது தப்பு இல்லை வரவேற்கிறோம் அவங்கள வரவேற்கிறோம் அதே மாதிரி எங்கள் கிருத்தசாமி ஐயா வந்து கேரளாவை சேர்ந்த சகோதரியை கல்யாணம் இருக்கிறாங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் இதைத்தான் நாங்கள் வரவேற்கிறோம் எங்கள் தலைவர்களை நாங்கள் இன்னும் வரவேற்கிறோம் தூக்கி வச்சு கொண்டாடுறோம் இந்த கடந்த காலத்தில் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக மட்டும் எங்கள் ஏன் பிரா பிராமணியத்துக்குள்ளேயும் அரச இந்துத்துவாக்குள்ளேயும் சனாதனத்துக்குள்ளேயும் எது கொண்டு போகிறீங்க பார்ப்பனியமயமாட்டாங்களா முழுமையான கண்டிப்பாக பார்ப்பனியமயம் அதனால தானே எதிர்க்கிறேன் நாங்கள் வந்து பகுத்தறிவை நம்புகிறோம்

பல்லருங்கிறது ஆமா ஒரு என்ன தமிழர்கள்லாம் யாரு தமிழர்கள் தமிழர்கள் வந்து அது நம்ம மொத்தமா எல்லாமே தமிழர்கள் தான் என்ன தமிழர்கள் அப்படிங்கிறது என்ன அந்த தமிழர்கள் இருக்கிற எல்லா ஆதிக்க சக்திகளையும் ஒடுக்கப்பட்டதுனால ஒடுக்கப்பட்ட ஒரு சில எழுபத்தி ஆறு பிளஸ் முப்பத்தி ஆறு நூத்தி பன்னெண்டு தானே சிங்கிற பேர்ல வச்சிருக்காங்க சாதிங்கிறத நாங்கள் ஏற்றுக்கல அந்த வர்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த வந்து மனு தர்ம வர்ணங்கள் நாலு வர்ணங்களுக்கு கீழே தான் வருது எஸ்சி எஸ்டி நாலு வர்ணங்களுக்குள்ள எங்களை அவங்க யாருக்குமே ஏற்றுக்கல எங்களை இந்து இந்துன்னு வந்து சொல்லிக்கிறாங்களே தவிர நாங்கள் பூணூல் போட்டா ஒத்துக்குவாங்களாம் எங்களை இந்துன்னு எங்கேயுமே அவங்க சேர்த்துக்கல

நான் தேவேந்திர குலவேல சமூகத்துக்காக தான் போராடுறேன் எனக்கு ஜாதி தான் முதன்மைங்கிறார் அப்படி வெளிப்படையா சொல்லுங்க பேசுறீங்க நாங்க மத்திய மாநில எஸ்சி எஸ்டி எம்பிசி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் பீப்புள்ஸ் பெடரேஷன் அமைப்பு மூலமாகவும் அனைத்து இன்க்ளூடிங் எம்பிசி ஒன் ஒன் டூ சப்காஸ்ட் பிளஸ் பீப்பிள்ஸ்க்கு நாங்கள் வேலை பார்த்துக்கிறோம் பல்லர் அப்படிங்கிற ஒரு இனத்தை மற்ற இனத்துக்கு ஈக்குவலாக தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர பறையர் இனம் இனம் வந்து எங்களுக்கு கீழே நாங்கள் சொல்லவே இல்லையே எங்களுக்கு கீழே எந்த இனமும் கிடையாது எங்களுக்கு மேலேயும் எந்த இனமும் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமதர்ம பல்லர்கள் நாங்கள் சமதர்ம இனம் ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதுக்கு முன்னாடி இருந்து எங்கள் பரம்பரையில் ஒரு பாரம்பரியமாக வந்த இந்த பல்லருங்கிற பேர் வந்து விவசாய குடிகளாக இருந்திருக்காங்க இன்றைக்கி நாங்கள் விவசாயிகளாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை நாங்கள் விவசாய விஞ்ஞானிகளாக மாறுவோம் நாங்கள் ராக்கெட் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கோம் எல்லாரும் நாங்கள் எதுக்காக இன்னும் மறுபடியும் நாங்கள் வந்து அதே பழைய ஓல்டன் மத்திய விவசாயி விவசாயி நாங்கள் சொல்லிட்டு இருக்கணும் விவசாய விஞ்ஞானிகள்னு சொல்ல சொல்லுங்க நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம் எங்க தலைவர்கள் சொன்ன கருத்துக்களை இது நாள் வரைக்கும் தான் இருந்தோம் கடைசி கட்டமாக இவங்க வந்து இந்துத்துவா இந்த பிராமணியம் ஆர்எஸ்எஸ் சனாதனத்துக்குள்ளே உள்ளே புந்துட்டு எங்கள் மக்களை பிரெயின் வாஷ் இருக்கிறாங்க இந்த பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இந்த எங்கள் தலைவர்களுக்கான எங்கள் தலைவர்னு சொல்ல முடியாது அந்த புதிய தமிழகம் தலைவருக்கான கோரிக்கையாகவும் அந்த கட்சியை சேர்ந்த கொஞ்சம் குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான பொறுப்பில் இருக்கவங்களான அவங்களுக்கான கோரிக்கையாகவும் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவங்க குடும்பம் அவங்களுக்கு அவங்களோட அமைப்பு சார்ந்த சில எண்ணிக்கையிலான தலைவர்களுக்கான பொறுப்பாளர்களுக்கான கோரிக்கை வந்து நாங்கள் பார்க்கணும் தவிர பெரும்பான்மையான அடித்தட்டு மக்களுக்கு இது என்னன்னு தெரியாது இதை போகணும்னு அவங்க யாரும் விரும்பல இப்போ அரசுக்கு வந்து நிறைய கோரிக்கை வச்சிட்டாங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கோரிக்கை முன் வச்சுட்டாங்க அதற்கான செயல்பாடுகளை செய்யறன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறதா செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு நீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்க போறீங்க ஏன்னா அவங்க மாத்திரம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் நாங்கள் நாங்களும் அவங்க என்ன எந்த மாதிரியான கோரிக்கை வச்சுருக்காங்களோ அதே மாதிரி நாங்கள் ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டிக்கும் வச்சுருக்கிறோம் ஈவன் லாஸ்ட் மந்த் நாங்கள் போய் இந்திய ஜனாதிபதிக்கே லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் இந்திய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எங்கள் பட்டியல் சேர்ந்தவர் என்பதில் என்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதே மாதிரி நாங்கள் பிரதம மந்திரி அலுவலகத்தில் நாங்கள் போய் எங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம் இங்கே இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நாங்கள் எங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறோம் எங்கள் கருத்து வந்து நாங்கள் ஒருபோதும் பட்டியல் விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அப்படியே ஒரு ஆசையும் இல்லை இந்த இந்த மாதிரி ஆசையை வந்து இந்த அரசியல் லாபத்துக்காக உள்நோக்கத்துக்காக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காரணத்திற்காக பல்லர் மக்கள் இப்போது ஒரு சூழ்ச்சி வளையத்துக்குள் சிக்கி விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பல்லர் பேரின எழுச்சி இயக்கம் உருவாக்கப்பட்டதை தவிர எங்களது கொள்கை வந்து இனத்துக்காக மட்டும் என்று ஒருபோதும் கிடையாது நாங்கள் பட்டியல் பழங்குடியின மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான உரிமை போராளிகள் என்பதை நான் மறுபடியும் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்ள விரும்பி உங்களுடைய எண்ணமும் விளக்கும் வெற்றிய வாழ்த்துக்கள் நன்றி நணி நபர்களே மீண்டும் ஒரு கொடிப்பறக்கத்தின் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன் அதுவரை உன்னமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்